റിനോസറസ് ആ ഡോങ്കി മങ്കി ആൻഡിറ്റ് ബട്ടർഫ്ലൈ ബട്ടർഫ്ലൈ പ്യൂപ്പ ടൈഗർ ആ ഓക്കെ ചീറ്റസ് വെരി ഗുഡ് ഓക്കെ തെൻ ജസ്റ്റ് ഗോ ത്രൂ ദിസ് കൊസ്റ്റൻസ് വാട്ട് ഇസ് ദ ഹാബിറ്റ് ഹാബിറ്റേറ്റ് ഓഫ് ദി അനിമൽ ഇൻ ഡി ബോ പിച്ചർ ഇത് പിക്ച്ചർ നിങ്ങൾക്ക് പാത്രത്തില്ല ഒന്നു ഹാബിറ്റേറ്റാണ് എന്ത് ഇടത്തും അത് ഉയർവാഴ്ച അത് ഹാബിറ്റേറ്റ് ഇപ്പോൾ ഫോർ എക്സാമ്പിൾ ഇപ്പോൾ ലയൺ എലിഫൻറ്റ് ജിറഫ് തൃഞ്ഞോസെല്ലാം പാതനാ ഇതിനോട് ഹാബിറ്റേറ്റ് ഫോറസ്റ്റ് ഇല്ലയോ ക്രക്കോടയിൽ യെസ് പോണ്ട് തെൻ ദിസ് ഇൻസെക്റ്റ് ബട്ടർഫ്ലൈ യെസ് ഗാർഡൻ ഓക്കെ അപ്പോൾ ഒന്നും ഓവർ ഡിഫ്രണ്ട് ഹാബിറ്റേറ്റ് ഇല്ലയോ തണ്ണിലാഴ് ഇത് ഫാരസ്റ്റ് ടെറസ്റ്റിയൽക്ക് ഇത് ഇപ്പോൾ ഡോങ്കിലാണ് എടുത്താൽ ഡൊമസ്റ്റിക് അനിമലും കൂടെ ഇല്ലയോ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி இயர் நாட்டட் இன் தி எபவ் பிக்சர் டினோட்ஸ் இப்போ ஒரு பிக்சர் பார்த்தோம்னா இயர் போட்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டீன் செவன்ட்டி நைன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு லைனோட மேலே போட்டு பா பாருங்கள் ஜஸ்ட் லுக்கட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இயர் போட்டுருக்கு இல்லையா இதனோட மீனிங் என்ன இந்த பினோஸ்ராஸ் பார்த்து நைன்டீன் தேர்ட்டி டூ இந்த மாதிரி போட்டிருக்கு என்னென்னா எஸ்டாப்ளிஷ்டு இயர் ஆஃப் நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்டு லைஃப் சேங்க்சுரிஸு இது ஒவ்வொரு இது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சாங்க்சுரிஸு இருக்குது இப்போ லைனோட ஆக்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது அதனோடய இயர் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு ஒவ்வொன்று நேஷனல் பார்க்கு இது இதுக்கு தனியாக வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது அந்த இயரில் இருந்தால் இந்த பிக்சரில் போட்டுருக்கு ஓகே அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் கன்சர்வேஷன் ஆக்டும் இருக்குது அது எந்த இயரில் வந்திருக்கு அதில் தான் டினோட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன் வெர் இஸ் தி பார்க் லொக்கேட்டட் இதில் ஒரு பார்க் கொடுத்துருக்கு இல்லையா தமிழில் தானே இது இருக்குது மேகமலை இல்லையா ஸோ லொக்கேட்டட் ஆர் எஸ் தமிழ்நாடு வெறி குட் ഐഡൻറ്റിഫൈഡ് അനിമൽസ് യു നോ അൻ്റ് മെൻഷൻ ഇയർ കാരക്ട്രിസ്റ്റിക്സ് ഇപ്പോൾ ഒരൂ അനിമലും ഉം തെരഞ്ഞെടുത്ത അനിമലോടെ കാരക്ട്രിസ്റ്റിക്സ് എല്ലാം ഫാർ എക്സാമ്പിൾ എലിഫൻറ്റ് എലിഫൻറ്റ് എന്താ രീസാ ഹേർ ബി ഓർ ഇല്ലാ ഹെർ ബി ഓർ അത് ലൈൻ എടുത്തേണ് എതാ ഒരു കാരക്ട്രിസ്റ്റിക്സ് ഓക്കെ കിങ് ആഫ് അനിമൽ നെക്സ്റ്റ് ഒൻ ഓക്കെ വെർടി ബ്രൈറ്റ് കറക്റ്റ് വെരി ഗുഡ് നെക്സ്റ്റ് എടുത്തേണ യെസ് ഇത് എന്നാ ഇത് കൻ യു വേർസ് ഇല്ലയോ കറക്റ്റ് ഇത് മാറി ഒര് അനിമലും ഉം ഏതോ ഒരു പായിൻ്റെ കൊഞ്ച് ഓക്കെ നമ്മൾ ക്ലാസ്സിലും അത് എക്സ്പ്ലൈൻ പണോ

கடையா எஸ் கரெக்டு இல்லை எது இல்லை ஒரு கேனிவோர்ஸ் இப்போ மங்கி இதில் எடுத்தின ஓம்னியோபர்ஸ் ரெண்டுமே கூட கழிக்கலாம் சாப்பிடலா சா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நேம் தி இன்செக்ட் இன் தி எபோ பிக்சர் அண்ட் அதர் இன்செக்ட்ஸ் ரிலேட்டட் டு தம் ஓகே இப்போ இதில் இன்செக்ட் இதில் பிக்சரில் இருக்கிறது எது இன்செக்ட் இருக்கு எஸ் வெரி குட் பட்டர்ஃப்ளை இதனோட ரிலேட் பண்ணி வேறு இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன வரும் எஸ் ட்ராகன் ஃப்ளை பீஸ் பீட்டில்ஸ் இதெல்லாம் அந்த குரூப்பில் வரும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்டிவிட்டி ஒன் கலெக்ட் தி மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த்ரூ தி ஆக்டிவிட்டி நீங்கள் வேணால் கிளே மாடல் பண்ணிக்கலாம் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஆ ஓ ஒரு ஸ்டேஜ் இப்போட்டி மொனார் பட்டர்ஃப்ளை இப்போ தான் இப்போ நான் பிக்சரில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பட்டர்ஃப்ளை தான் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஐவில் எக்ஸ்பிளைன் அது பிறகு நீங்கள் கிளே வச்சு அந்த மாடல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே த நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்

குட்டி குட்டியாக நிறைய சாப்பிட்டு குட்டியாக இருக்கக்கூடிய லார்வாக பெரிய இதாக குண்டு கேட்டர் பெரிய புழுவாக மாறும் கேட்டர் பில் கரண்ட்டு கரண்டு கரண்ட்டு அப்படி நிறைய ஃபீடிங் ஸ்டேஜ்னால் எந்த அளவுக்கு சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு அது சாப்பிடுவேன் ஓகே எது சாப்பிடும் அது எஸ் லீஃப் ஆ லீஃப் யங் லீவ்ஸை சாப்பிடும் ஆ எஸ் ஷூட்டு ஓகே யங்காக இருக்கக்கூடிய ஷூட்டு அதெல்லாம் சாப்பிடும் கரண்ட்டு கரண்ட்டு அந்த ஃபஸ்ட்டே அந்த ஷெல்லையை சாப்பிடுவது ஓகே எக்ஸல்ல ஆ ஓகே இது திஸ் இஸ் அ செகண்ட் ஸ்டேஜ்

த நெக்ஸ்டு ஸ்டேஜ் ஃபோர்த் அது அந்த பியூப்பர் ஸ்டேஜ்லேயே என்ன நடக்கும் ஆக்சுவலி இந்த பியூப்பக்குள்ளே இருக்கும்போது ஒரு புழுவாக இருந்து தான் அதுக்குள்ளே இருக்குது அதான் எண்டையிலே டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறும் இல்லையா ஸோ தி ட்ரான்ஸிஷன் ஸ்டேஜ் தி ஸ்டேஜ் இஸ் ட்ரான்சிஷன் ஸ்டேஜ் அந்த பியூப்பக்குள்ளே இருக்கிற ஸ்டேஜ் தான் ட்ரான்சிஷன் தி கேட்டர்பிலரி இஸ் ரேப்பிட்லி சேஞ்சிங் வித் இன் தி க்ரைஸாலிஸ் தி ஓல்டு பாடி பார்ட்ஸ் ஆஃப் தி கேட்டர் பிலர் ஆர் அண்டர் கோயிங் ரிமார்க்கபிள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கால்ட் மெட்டாமர்ஃபோசிஸ் கம்ப்ளீட் மெட்டாமஃபோசிஸ்னால் எண்டையிலேயும் டிஃப்ரெண்ட் ஒரு புழுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு பட்டர்ஃப்ளை வெளியில் வந்திருக்கு அது இதையும் பார்த்தோன்னா எதாவது ரிலேஷன் இருக்க இல்லை அதே மாதிரி மாறக்கூடிய தட் இஸ் கால்டு மெட்டாமர்ஃபோசிஸ் அந்த இதெல்லாம் எங்கே நடக்கும் அந்த பியூப்பேக்குள்ளே நடக்கும் ப்ராசஸ் ஓகே தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அடல்ட் பட்டர்ஃப்ளை இப்போ என்ன ஆகும் finally, த பட்டர்ஃப்ளை தட் வில் எமர்ஜ் இந்த ப்யூப்பா அந்த இது இருக்குல்லையே அதை உடச்சி வெளியில் வரும் எமர்ஜ் பண்ணி வெளியில் வரும் மோஸ்ட் ஆஃப் தி அடல்ட் பட்டர்ஃப்ளைஸ் லீவ் ஒன்லி ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஓகே மேக்ஸிமம் என்னுடைய லைஃப் டைம் என்ன ஒன்லி செவன் டேஸ் ஆர் ஃபோர்டீன் டேஸ் ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஓகேயா சரி திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை பார்த்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இந்த எக்லேருந்து நீங்கள் பாருங்கள் இந்த பெரிய இது அடல்ட் பட்டர்ஃப்ளை எக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் യങ് കേട്ടർ പില്ലർ ഓക്കെയാ ഫസ്റ്റ് ഇതിലേക്ക് ആരംഭിച്ചിട്ട് എക് നെക്സ്റ്റ് കേട്ടർ പില്ലർ കേട്ടർപില്ലർ കൊഞ്ചൂടെ പെരുസായി പ്യൂപേ ആയിച്ചു നെക്സ്റ്റ് പ്യൂപേലേന്ത്ഞ്ചം പ്യൂപേ ഉള്ള ചേഞ്ച് ചേഞ്ചസ് മാറിയിട്ടേക്ക് ഓക്കെ അതിലേക്ക് ബട്ടർഫ്ലൈ പരിസായി എമർജ് പണി വിലയിൽ വരും ഇപ്പം ദിസ്ഇസ് ലൈഫ് ഇത് മാറി ചുറ്റിയിട്ട് വരുന്നില്ല ദിസ്ഇസ് കാല് സൈക്കിൾ ആഫ് ബട്ടർഫ്ലൈ ഓക്കെയാ ദ നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് ആക്ടിവിറ്റില പോകലാ ஆக்டிவிட்டி செகண்ட் கலெக்ட் த பிச்சர்ஸ் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் அண்ட் டிஸ்கஸிங் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைட் அனிமல்ஸ் வித் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த உங்களுடைய ஒர்க்கு கூட தான் பேப்பர்லேருந்து பேப்பர் கட்டிங்ஸ் எடுக்கணும் வைல்டு அனிமல்ஸை பற்றி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு இதை பற்றியெல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுக்கணும் அதிலெல்லாம் இப்படி நிறைய கவுர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கவுர்மெண்ட் சேஃபல்ச்சர் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ரினோ ரெனோகில்டு ஃபோர்ஹோன் இந்த அனிமல்ஸை பற்றியெல்லாம் இந்த தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும் അത് കട്ട് പണി വയ്ക്കണം ഓക്കെയാ നെക്സ്റ്റ് വൺ നമുക്കിതിലെങ്കിലും ഒരു വിഷയം ഇപ്പോൾ ഇത്മാതിരി നല്ല റീഡ് പണുമ്പോൾ ഒരു വിഷയം തരും വാട്ട് ആർ ദി ഇമ്പോർട്ടൻസ് ഓഫ് ഫോറസ്റ്റ് ഫസ്റ്റ് വൺ ഫോറസ്റ്റ് ഹെൽപ്പിൻ ഡി വൈൽഡ് അനിമൽസ് ടു ഹവ് ഷെൽട്ടർ ആൻഡ് ടു ഫൈൻഡ് ദയർ ഫുഡ് സോർസ് ഓക്കെയാ മെയിനായി അനിമലോട് ഷെൽട്ടർ തന്നെ ഫോറസ്റ്റ് ഹാബിറ്റേറ്റ് ഇല്ലയോ ഷെൽട്ടർ നെക്സ്റ്റ് വൺ അത് അതെങ്കിൽ വഴിയപ്പോൾ ഫോറസ്റ്റ് ഇല്ലയോ നെക്സ്റ്റ് വൺ ഇത് എന്നോട് ഫുഡ് സോർസേ മെയിനായത് ഫോറസ്റ്റിലും ഇല്ലയോ നെക്സ്റ്റ് സെക്കൻഡ് വൺ ഫോറസ്റ്റ് ക്യാൻ ഇൻക്രീസ് ദി സപ്ലൈ ഓഫ് ഓക്സിജൻ ഓക്കെ അപ്പം നറിയ മരം എടുക്കുമ്പോൾ തന്നെ നമുക്കതിൽ തന്നെ ഫോട്ടോസോസിസ് ടൈമിൽ അത് ഇത് റിലീസ് ഓക്സിജൻ ഇല്ലയാണ് നമുക്ക് അത് ഓക്സിജൻ കിടക്കും അപ്പം നിറയെ പ്യോർ ഓക്സിജൻ കിടക്കണ മരം വേണം ഫോറസ്റ്റ് വേണം நெக்ஸ்ட் இட் ஆன் இன்ரீஸ் தி வாட்டர் பேப்பர் இன் தி அட்மோஸ்ஃபியர் டு கெட் தி ரெயின்ஃபாள் அப்போ இவ்வளோ மரம் அது ட்ரான்ஸ்பிரேஷன் பண்ணும் லீஃப் வலிய தண்ணி எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பிரஷன் பண்ணும்போது அது என்ன ஆக அட்மோஸ்ஃபியரில் போய் நெக்ஸ்ட் கண்டன்ஷன் ரெயின்ஃபாள் திருப்பி மழையாக நமக்கு கிடைக்கலையா அப்போ ஃபோரஸ்ட் இம்போர்ட்டன்டானே ஓகே தென் ஃபோர்த்து வன் பை ஃபோரஸ்ட் தி எமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்ஸைட் இந்த அட்மோஸ்ஃபியர் கேன் பி ரிட்யூஸ் ஆன்ட் தாஸ் தி இஃபெக்ஸ் ஆஃப் எயர் பொல்யூஷன் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் க்ளோபல் வார்மிங் கேன் பி கண்ட்ரோல்டு அப்போது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் நிறையா இருக்கும்போது இது கார்பன் டைக்சைடு அப்சர்வ் பண்ணும் இல்லையா அட்மாஸ்பியர்ந்து அட்மாஸ் பண்ணும்போது அட்மாஸ்ஃபியர் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும்போது நமக்கு ஏர் பொல்யூஷன் கம்மியாகும் அதே மாதிரி இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபாரஸ்ட் இல்லைனா ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாகும் க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் நடக்கும் க்ளோபல் வார்மிங் நம்ம புவியே சுட ஆரம்பிக்கல ஏ குளோபல் வார்மிங் ஓகே புவி படைதல் இதெல்லாம் நடக்கும் ஓகே ஸோ நமக்கு இதெல்லாமே இம்பா ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் Next நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைல்டு லைஃப் இப்போ நமக்கு இந்த வைல்டு லைஃபெல்லாம் எதுக்கு வேணுமா ஆ wild வைல்டு லைஃப் ஹெல்ஸ் இன் மெயின்டெயின் இது இக்கோ இலோஜிக் இக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் நேச்சர் இக்கோலஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் நேச்சர் இந்த ecologyல நம்ம சுற்றுப்பாடில் நம்ம பரிஸ்தியில் அந்த இந்த ப பேலன்ஸ் பண்ணுறது கரெக்டான முறையில் பேலன்ஸ் பண்ணுறது இந்த வைல்டு லைஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கிள்ளிங்க கேனிவர்ஸ் லீட் டு அன் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் ஹெர்பிவர்ஸ் விச் இன் டர்ன் அஃபெக்ட் தி ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் தஸ் டியூ டு லேக் ஆஃப் ஃபுட் இன் தி ஃபாரஸ்ட் இ கேம் அவுட் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட் டூ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் டிஸ்ட்ராய் அவர் க்ராப்ஸ் இப்போது கேனிவர்ஸ் நம்ம எல்லாமே கொண்டு ஓடிக்கிட்டோம் வச்சுக்கோம் லயனே இல்லை டைகரும் இல்லை டாரஸ்ட்லாம் அப்போ அங்கே உயிர் வாழக்கூடிய ஹெர்பி ஹெர்பிவர்ஸோட எண்ணம் கூடுமா ஹெர்பிவோர்ஸ் எண்ணம் கூடும்போது அங்கேருந்த மரத்தையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு வெஜிடேஷனே கிடைக்காமல் போய் அது என்ன அங்கே நெக்ஸ்ட்டு எங்கே எங்கே போகும் எஸ் இது கிராமத்துக்குள்ளே வரைய ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அப்போது இது வைல்டு லைஃபுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் எல்லாம் மாற இன்டர் இன்டர்லிங்காக இது எல்லாமே இப்போ இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக்கல் பேலன்ஸ் மட்டும் இல்லை இது ஹெரிடிட்டா ஹெரிடிட்டரின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம வைக்கக்கூடியது இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் என்னென்ன கண்ட்ரிஸுக்கு என்னென்ன அனிமல் இல்லையா நிறைய விஷயங்கள் படிக்கலாம் நமக்கு ரிசர்ச் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் வைல்டு லைஃப்னால இருக்குது ஓகே இப்போ நம்மளை வைல்டு லைஃபை இல்லை நமக்கு ஃபாரஸ்ட் அழிக்கிறோம் வச்சுக்கோங்க இந்த வயல்ட் கிரா கிரி எப்படி வில்லேஜுக்குள்ளே ஏர்னு பாருங்க ஓகே நியரஸ்ட் இருக்கக்கூடிய வயல் இந்த மரத்தை எல்லாம் கட் பண்ணி டீஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது இது எங்கே போகும் நேரஸ் வில்லேஜுக்குள்ளே போகும் ஓகே ஸோ வைல்ட் அனிமல்ஸ் லீவ் இன் என் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் தேர் சர்வைவல் தே கெட் ஃபுட் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபெக்ட் தேர் ஷெல்ட்டர் அண்ட் தி எண்டர் நியர் பை வில்லேஜ் ஃபார் தேர் ഫുഡ് ഇല്ലയോ അപ്പോൾ ഫുഡ് എല്ലാം വന്നാൽ പക്കത്തിൽ വില്ലേജിലെല്ലാം അത് ഏറ ആരംഭിക്ക് യെസ് നെക്സ്റ്റ് വൺ ഇപ്പോൾ പാരുങ്ങ അതേമാതിരി ഇന്നൊരു എന്ന് ഫാറസ്റ്റിൽ അഴിയും പോയിൻ്റെ പുലി കൂടെ എന്നും വെള്ളിയില്ലേജ്ക്ക് വരും നിങ്ങൾക്ക് അപ്പോ അപ്പം ന്യൂസിലേക്ക് പെർപ്പിങ്ങാൽ എസ് റിപ്പോർട്ടർ സേസ് ദാറ്റ് ഫിഫ്റ്റി ടു ഹൺഡ്രഡ് സ്പീഷീസ് ആനിമൽസ് ആർ ബീങ് ലോസ്ഡേ ആസ് എ റിസൾട്ട് ഡിസ്ട്രക്ഷൻ ആഫ് തിയർ ഹാബിറ്റേറ്റ്മേ ഫാരസ്റ്റ് ഡിസ്ട്രക്ഷതിലും ഊരിൽ ഇറമ്പോൾ എല്ലാം എല്ലാം അതെ കൊല്ലാങ്ങില്ലാ യെസ് അപ്പോൾ ആ ഡിസ്ട്രക്ഷൻ ഇതേമാതിരി നയ സ്പീഷീസ് മരത്തിൽ വഴിക്കുന്നതാണ് നയ സ്പീഷീസ് അനിമൽസും പോകുന്നത് അതേമാതിരി ലാസ് ആകുന്നത് പ്ലാൻസും ലാസ് ആകുന്നില്ലയോ ഓക്കെ തെൻ ഇപ്പോൾ ഇന്ന വിഷയം നമ്മൾ തരണം ഇപ്പോൾ ഇമ്പോർട്ടൻസ് ആ വൈഡ് ലൈഫേനെ ഇമ്പോർട്ടൻസ് ആ ഫാരസ്റ്റ് ആക്ടിവിറ്റാ നിങ്ങൾക്ക് ഓക്കെ നെക്സ്റ്റ് വൺ ആക്ടിവിറ്റി ത്രീ ഇൻ ഇൻ ഇന്ത്യ ദേർ ആർ ഫോർ സിക്സ്റ്റീൻ സാങ്ചുരിസ് നമ്മൾ പഠിക്കപ്പോൾ സാങ്ചുരീസ് നാഷ്ണൽ പാർക്ക് ആൻഡ് സാങ്ചുരീസ് ഓക്കെയാ ഇപ്പോൾ ഇന്ന് പിക്ചരൽ നിങ്ങൾ എന്നോ നെറ്റില പോയി നിങ്ങൾ സെർച്ച് പണു சேங்சுரிஸுக்கும் ஃபோர் சிக்ஸ்டீன் சேங்க்சுரிஸ் இருக்குது அது எல்லாமே நம்மளா இந்தியாவில் கண்டுபிடிச்சி ஓட்டவங்க கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் சேங்க்சுரிஸையாவது படிச்சுருக்குங்க ஓகே இப்போ நமக்கு அது எந்தெந்த இடத்துல இருக்காதுலாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் இது பத்ரா வைல்டு லைஃப் சேங்க்சுரி கர்நாடகா ஓகே இப்போ இந்த சேங்க்சுரின்னு சொல்லும்போது அதுக்கு பவுண்ட்ரியெலாம் கிடையாது நிறைய தூரத்தில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு தடோபா ஆண்ட்ரி டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா நிறைய இருக்குது நான் ஒரு ரெண்டோ மூணு நாள் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன் பெரியார் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி கேரளா அதுவாக லேண்ட்ஃபில் லேண்ட்ஃபால் ஐலேண்ட் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஆண்டம்மா ஓகே அதே மாதிரி கட்ச் டிசர்ட் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி குஜராத் நெக்ஸ்ட் எட்டு ரங்கம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி தெலுங்கானா ஓகே இல்லை எட்டு எட்டூர் நகரம் எட்டூர் நகரம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி தெலுங்கானா நெக்ஸ்ட் ஒன் இந்திரா காந்தி வைல்டு லைஃப் சேங்குரி தமிழ்நாடு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரோல படு லைஃப் சேங்க்சுரி ஆந்திரா பிரதேஷ் இது எல்லாமே சேங்க்சுரிஸ் எவ்வளோ சேங்க்சுரிஸ் ஃபோர் செவன்டீன் சேங்க்சுரிஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க ஃபோர் சிக்ஸ்டின் சேங்க்சுரிஸ் ஓகே அப்போது இதில் இருந்து நமக்கு இதை கண்டுபிடிச்சு எழுதுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் இங்கே புரிஞ்சிருக்கோம் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ் தான் போட்டிருக்கதில்ல ஓகே நெக்ஸ்ட் ஒன் இன்னும் தேர் ஆர் அபவுட் செவன்ட்டி த்ரீ எயிட் நேஷனல் பார்க்கு இப்போ நமக்கு மட்ராஸில் ஒரு கிண்டியில் நேஷ்னல் பார்க்கு தெரியுமா ஒரு பர்டிகுலர் ஏக்கர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஏக்கர் அதுக்குள்ளே இருக்குது ஒரு பர்டிகுலர் ஏரியா வரை எஸ் லயனோடது நெக்ஸ்ட் டைகர் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா பவுண்டரி ஒன்று இருக்குது இல்லையா அதே மாதிரி இருக்கிற நேஷனல் பார்க்குன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதில் நேஷனல் பார்க்கு இந்தியாவில் என்ன அளவு எந்த அளவுக்கு எவ்வளோ பார்க் இருக்குது செவன்டி த்ரீ நேஷனல் பார்க் இருக்குது ஓகே அதில் கொஞ்சம் பேர் பார்க் படிக்கலாமா எஸ் நேஷ்னல் பார்க் இன் ஓகே ஜிம் கார்பட் நேஷ்னல் பார்க்கு எங்கள் உத்தரகண்ட் தென்

யார் கண்டுபிடிச்சாங்க இது இது வைல்டு வேர்ல்டு வைல்டுஃப் ஃபண்டு இது இதனுடைய ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது நிறைய வந்து பாப்பது வருஷமும் நிறைய ஃபஸ்ட் இருந்து பாப்புலேஷன் விட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இன் ஆர்டர் டு லீ சம்திங் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வி நீட் டு கன்சர்வ் இட் நவ் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நம்மளது கன்சர்வ் பண்ணி தான் வைக்கணும் ஓகே ஸோ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நமக்கு முன்னாடி இருந்த டெனோசரஸ் இப்போ இல்லை சரி அது இல்லை விட்டாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய நிறைய அந்நிமல்ஸ் இப்போ பேர் தான் மீதி இருக்கே தவிர அனிமல்ஸ் நம்மளை பார்த்தது கூட இல்லை இப்போ அதுக்காக நெனரேஷனுக்காக நம்ம அதை கன்சர்வ் பண்ணி வைக்கணும் இக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஒன்று இருக்குது கன்சர்வேஷன் இஸ் தி ப்ரொடக்ஷன் ப்ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்டு லைஃப் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் சச்சிஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வாட்டர் ஓகே இப்போ கன்சர்வேஷன் சொல்லும்போது அது நம்மளை ப்ரிசர் பண் ப்ரொடெக்ட் பண்ணுறது வைல்டு லைஃபை அதே மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறது அதே மேனேஜ் பண்ணுறது ஓகே அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதே மட்டும் இல்லை நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபாரஸ்டையும் வாட்டர் எல்லாம் ரிசர்வ் ரிசோர்ஸ் எல்லாம் அதை ப்ரொட்டெக்ட் பண்ணி வைக்கிறதும் இது இது நம்மளோட வளர இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகே இப்போது கன்சர்வேஷன் அதான் தான் கன்சர்வேஷன் சொல்கிறது அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் கன்சர்வேஷன் சொல்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்பஸ் டு ப்ரொடெக்ட் மெயின்டைன் அண்ட் ரெக்கவர் என்டெஞ்சர்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அப்போ இந்த மாதிரி கன்சர்வ் பண்ணும்போது இது எது இதுக்கு எது இதனால நமக்கு என்ன நடக்கும் எஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணலை எதை மெயின்டைன் பண்ணலாம் என்டேஞ்சி ஸ்பீஷஸ் இந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிட்டு போகுது இல்லையா அந்த மாதிரி அனிமல்ஸை நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கணும் இல்லைனா இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் இதே மாதிரி அதே அதையெல்லாம் நமக்கு பாதுகாத்து கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி ஃபோர் இ ஸ்டூடெண்ட் கலெக்டர் டீட்டெயில்ஸ் அபவுட் ப்ளூ கிராஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ளூ க்ராஸ் ஒரு ஸ்கூலில் இருக்கு இல்லையா ரெட் க்ராஸ் நம்ம ஸ்கூலில் என்ன இருக்குது எஸ் ஜூனியர் ரெட் க்ராஸ் இல்லையா எஸ் நம்ம கரெக்டாக அதுதான் நீங்கள் பிளட்டு கொடுக்க டொனேஷன் போட்டு கொடுக்குறதுலேருந்து பார்த்துருக்கீங்களா நிறைய அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே எஸ் இப்போ அதே மாதிரி ப்ளூ க்ராஸ் யாரை ஹெல்ப் பண்ணணும் அனிமல்ஸை ஹெல்ப் பண்ணுறது வெரி குட் ஓகே இப்போ ப்ளூ க்ராஸ் இஸ் ரெஜிஸ்டர்டு அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இன் தி யுனைடெட் கிங்டம்

இன் சென்னை இந்த இயர் நைன்டீன் ஃபிஃப்டி நயன் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது எங் யார் எஸ் கேப்டன் வி சுந்தரம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்தியில் இவங்க சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெளிய ஒரு ஆர்கனைசேஷன் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஓகே ஹீ வாஸ் என் இந்தியன் பைலட் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டு இவர் இந்த வி சுந்தரன் சொல்கிறவங்க கேப்டன் ஒரு பைலட்டு அது மாதிரி இந்த அனிமல் வெல்ஃபேரோ ஆர்கனைசேஷன்

இந்த எங்கே எங்கே இருக்கிற பெட் அனிமல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அதெல்லாம் பாதுகாத்து வளர்க்கக்கூடியது இந்த மாதிரி கா ஆர்கனைசேஷன் ப்ளூ கிராஸ் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஹாஸ் ரிசீவ்ட் செவர் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அவார்ட்ஸ் திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஏன் லுக் ஆஃப்டர் பை வாலண்டியர்ஸ் த மெயின் ஆஃபீஸ் இஸ் லொக்கேட்டட் அட் அட்வயர் கிண்டி ஓகேயா நம்ம கிண்டியில் தான் இருக்குது சென்னை வித் ஆல் அம் அம்யூனிட்டிஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷெல்டர் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அண்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோல் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது இல்லையா ஏன்னா அது நம்ம அதை பாதுகாத்து எடுத்து ஒரு நீங்கள் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க கிண்டியில் அந்த வெள்ளை புலிக்கு ஓகே ஒயிட் டைகர் அதுக்கு குட்டி பிறந்திருக்கு அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதான் அதே மாதிரி அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆம்புலன்ஸ் ஷெல்டர் எல்லாம் எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆக்டிவிட்டீஸ் அதை ஆர்வனிஸ்டேஷன் ப்ரொவைடிங் ஷெல்டர் ரீஹோமிங் அடாப்டேஷன் அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு மொபைல் டிஸ்பென்சரி அண்ட் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதே மாதிரி அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அங்கே அதுக்காக மட்டும் இல்லை நம்ம தூட்டு தமிழ்நாடு எந்த இடம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதே மாதிரி ப்ளூ கிராஸில் ஃபோன் பண்ணி சொன்னாலே எந்த இடத்துல அடிபட்ட ஒரு அனிமல் கிடக்கும் அந்த இடத்துலேயே வந்து அவங்க ட்ரீட் அதனால தான் மொபைல் சர்வீஸே இருக்குது மொபைல் சர்வீஸ்ன்னா மொபைல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது ஓகே மொபைல் டிஸ்பென்சரி அது அந்த வண்டியே வந்து அதை ஃபஸ்ட் எய்ட் எய்டெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போகும் ஓகே ஸோ இந்த ப்ளூ க்ராஸ் அந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் எதனுடைய எஸ் அனிமல் அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி க்ளியர் நெக்ஸ்ட் ஒன் என்ன வாட் இஸ் பீட்டா பீட்டா மீன்ஸ் பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இட் இஸ் இது என்னென்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஓகே என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கம்மிட்டட் டு என்ிங் அப்டியூ ബിസ് യു ട്രീറ്റ്മെൻറ്റ് ആഫ് അനിമസ് ഇൻ ആൻഡ് അൻ്റ്സൈറ്റി ആൻഡ് പ്ലമോട്ടിങ് കൺസറേഷൻ ഓഫ് അനിമൽ ഇൻട്രസ്റ്റ് ഇൻ എവരിടേ ഡിസിഷൻ ഡിസിഷൻ മേക്കിംഗ് ആൻഡ് ജനറൽ പോളിസീസ് ആൻഡ് പ്രാക്ടീസസ് ഇപ്പോൾ ഇന്ന ട്രീറ്റ്മെൻറ്റ് ചിലവെ ഇപ്പോൾ പാത്താ നായ കല്ല് ഊക്കി എറുത് അനിമൽസ് അടിച്ച് കൊള്ളുക ഇത് എതിരെ ഇവ ആർഗനൈസേഷൻ ഓപ്പോസ് പണി ഇപ്പം അനിമല പാതുക്കൂടി ഒരു ഉത്തരവാദിത്തം രസ്പാൻസിറ്റിക്ക് ഇല്ല இந்த அனிமல்ஸில் நிறைய பேர் கொடூரமாக பாடுபடுத்தி போட்டு ஓகே அப்போ அதுக்கு அகேன்ஸ்டரக்கூடிய இந்த பாதுகாக்கிறதான பிரைவெட் ஆர்கனைசேஷன் நான் கோவென்ட் ஆர்னைசேஷன் என்னது பீச்சா பீப்பிள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மென்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஓகே அப்போ அந்த அனிமல்ஸ் நம்ம அதை எந்த ஹாம் வருத்தக்கூடாது அதுதான் அதனுடைய மெயின் நோக்கமே ஓகே நெக்ஸ்ட் வன் சிபிசிஎஸ்இ இது அனுதரன் ஆர்கனைசேஷன் சிபிசிஎஸ்இஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கமிட்டி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் ஓகே இப்போ நமக்கே தெரியும் நிறைய அனிமல்ஸ் வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் வேற ஒவ்வொரு வைரஸ் டிசீஸ் எல்லாம் வரும்போது எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது யாருக்கு எஸ் மேமல்ஸ் மேமல்ஸ்னால் ஏதோ ஒரு மங்கியோ இல்லைன்னா ரேட்டு எதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் ஆனால் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையுமே அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொல்ல முடியாது இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் தான் சிபிசிஎஸ்இஏ ஓகே அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது ஓகே இது கண்ட்ரோல் பண்ணும் இது சூப்பர்வைஸ் பண்ணும் இன்னும் அனிமல்ஸ் எடுக்கலாம் இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டு கொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இட் இஸ் எஸ் சாச்சுட்டரி சேச்சுட்டரி கமிட்டி செட்டப் அண்டர் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் குரு டு அனிமல்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி இல்லையா கொடூரப்படுத்துகிறதுக்கு எகெயின்ஸ்டா இந்த மாதிரி ஒரு ச ஒரு ஆர்கனைசேஷன் வந்திருக்கு இல்லையா ஆர்கனைசேஷன் ஒரு கமிட்டி ஃபோம் ஃபார்ம் ஆயிருக்கு இட் ஹாஸ் பீன் ஃபங்க்ஷனிங் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் டு என்ஷுர் தட் அனிமல்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்டட் டு அன்னெசரி சஃபரிங் ட்யூரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் தம் ஓகே தேவையில்லாமல் அதை சஃபர் பணம் வைக்கக்கூடாது தேவையில்லாமல் எல்லா அனிமல்ஸையும் இன்ஜெக்ட் பண்ணி கொள்ளக்கூடாது இன்ஜெக்ட் பண்ணி வந்து ஜஸ்ட் செக் பண்ணுறது தான் ஆனால் எல்லாமே சக்ஸஸ் இல்லையா அதனால அதுக்கு வந்துட்டு கணக்கு இருக்குது இவ்வளோ அனிமல்ஸ் தான் கொடு கொடுக்கணும் இவ்வளோ அனிமல்ஸ் தான் நீங்கள் பண்ணணும் இருக்குது இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே அது வந்து அது குருவாலிட்டி எகேன்ஸ்ட் எனக்கு கொடுதா இந்த சிபிசிஎஸ்இஏ ஓகே அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா டு அவாய்டு அன்னெசரி பெயின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓகே இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி அதை போட்டு பெயினை கொடுத்து அது பிறகு ஒரு பெயின் அதுக்கெல்லாம் தே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரொமோட் தி ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல்ஸ் யூஸ்டு ஃபார் இன் எஸ்பெரிமெண்ட்ஸ் இப்போ இந்த எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது அது ஹியூமன் கேர் வேணும் ஒரு எஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி திருப்பி அதை அதை எப்படியாவது பாதுகாத்து எடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரொவைடு கைட்னஸ் ஃபார் அனிமல் ஹவுசிங் ப்ரீடிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி இதனுடைய அனதர் ஆப்ஜெக்ட் என்னென்னா இது அனிமல் அனிமல்ஸ் ஹவுசிங் பண்ணுறது ஹவுசிங் என்ன ப்ரீடிங் கொடுக்குறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் அனிமலை பற்றி எல்லா ஒர்க்குக்குமே இதுக்கு இம்பா இது இந்த ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கு ஓகே ஒன் டூ ப்ரொமோட் ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல்ஸ் யூஸ்டின் பயோமெடிக்கல் அண்ட் பிஹேவியர் ரிசர்ச் அண்ட் அண்ட் டெஸ்டிங் அதே மாதிரி இது ப்ரொமோட் பண்ணுறோம் ஹியூ எது ப்ரொமோட் பண்ணுறோம் இதுக்கு ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் யூஸ்டின் பயோமெடிக்கல் அண்ட் பயோ பிஹேவியர் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அனிமல்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ இது என்ன பண்ணும் இது ப்ரமோட் தி ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் இப்போ இந்த நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அதை கேர் பண்ணணும் இந்த ஹியூமன் கேர் ரொம்ப தேவை அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது கேர் பண்ணுறது அதே ப்ரமோட் பண்ணுறது தான் சிபிசிஎஸ்சியோட வேலை ஓகே இந்த மாதிரி ஒரு கமிட்டி இல்லைன்னா ஆளுகளுக்கு இஷ்டத்துக்கு பிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு சிபிசிஇ சிஎஸ்இன்னு ஒரு கமிட்டி இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணால் கலெக்ட் இந்த பிக்சர்ஸ் ரிகார்டிங் லைஃப் சைக்கிள் பட்டர்ஃப்ளை எந்த ரைட் அண்ட் எஸ் அபவுட் இப்போ இதை பற்றி ஒரு பிக்சர் எல்லாம் கொட்டி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எதணும் பட்டர்ஃப்ளையோட ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்து நெக்ஸ்ட் ஆயிட்டு டிஸ்கஸ் அண்ட் சம்மிட் தி அசைன்மெண்ட்டு இந்த நாலு டாபிக் நான் கொடுக்குறேன் நீங்கள் லீவ் டைமில் தயார் பண்ணிக்கோங்க ஒன்று டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்ஸ் செகண்ட் ஒன் இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன் அட்மாஸ்ஃபியர் ஓகே ஃபஸ்ட் ஒன் நேச்சுரல் ஹேபிட்டேட் அதனுடைய ஹேபிட்டேட் இருக்குது நேச்சுராக ஃபாரஸ்ட்டாக போனோம் இதெல்லாம் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் இன்கிரீஸ் இந்த டை ஆக்சைடு லெவல் அட்மா அட்மாஸ்ஃபியராக கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா என்ன நடக்கும் குளோபல் வார்மிங் இருக்குது அதெல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் டிக்ரீஸ் இன் ஹேபிட்டேட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸோடும் ஹேபிடேட் அது மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தால் நெக்ஸ்ட் என்ன நெ அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணி எழுதணும் என்னென்ன எல்லா ரீசன் என்ன எதனால் நீ அது என்ன எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இதெல்லாம் பற்றி எழுதணும் நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் தி லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் மழை குறையிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏதாவது ரிலேஷன் இருக்கா இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணி நாலு குரூப் அதை பற்றி டிஸ்கஷ் டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே தி நெக்ஸ்ட் ஒன் இவாலயூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் விச் பிளான்ட் இஸ் தி ஃபுட் ஃபார் தி பட்டர்ஃப்ளை லார்வா பட்டர்ஃப்ளை லார்வா எந்த ஃபுட்டை சாப்பிடுது பிக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மோஸ்ட் ஆ பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மௌத் கேன் லீட் லீட் ஓன்லி ரெலி ஆன் சர்டன் ஓகே ஸ்ட்ராப்ஸு

மரத்தோட இலை மட்டும்தான் சாப்பிடும் ஃபார் எக்ஸாம்பிள் அரளி இலை இருக்கு இல்லையா அதில் நிறைய கூடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி செடியில் இலையெல்லாம் சாப்பிட்றக்கூடிய இது இந்த மாதிரி ப பட்டர்ஃப்ளையோட ஆர்வைக்கு இருக்குது கேட்ரு பில்லர் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வாட் கேன் பி அப்டேன்டு பை பிளேசிங் தி குக்கூன்ஸ் இன் பாய்லிங் வாட்டர் இந்த குக்கூன்ஸ் இருக்கு இல்லையா சில்கு மோத்து அதே மாதிரி தான் லை சைக்கிளோ பட்டர்ஃப்ளையோட சைக்கிளே மாதிரி தான் எக்கு எக்கு ஹேச் ஆகி அதிலேருந்து லேர்வை வரும் லேர்வை பெருசாக கிட்ட பிளர் ஆகிட்டு அது பிறகு என்ன பியூப்பை வரும் இல்லையா தட் இஸ் கால்டு குக்கூன் ஓகே ஸோ இந்த குக்கூனை என்ன பண்ணுன்னா நிறைய நல்ல சுடு தண்ணிக்கல பாயிலிங் வாட்டரில் போடும் என்ன எதுக்காக அந்த மாதிரி வாட் கேன் பி அப்டெயின்டு பை பிளேஸ்லி குக்கூன்ஸ் இன் பாயிலிங் வாட்டர் இந்த தண்ணி போடுறதுனா என்ன பிரயோஜனம் சில்க் வாம்பி கில்டு பை பிளேசிங் எ குக்கூன்ஸ் இன் பாய்லிங் வாட்டர் அண்ட் த ஃபிலமண்ட் ஈஸ்லி கம் ஆஃப் வென் ஃபுல்டு இப்போ தண்ணியில் போடுற எதுக்கு பர்பஸ்னால் ஒன்று இந்த குக்குனுக்குள்ளே இருக்கல புழு ஆ ஐ எஸ் அது வந்து மெல்ல மெச்சோர்ட் ஆகும்போது பெரிய குக்குனாக இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே அந்த இன்செக்டை கொல்லணும் ஒன்று செகண்ட் ஒன் என்ன பண்ணணும்னா ஈஸ்லி கம் ஆஃப் வென் ஃபுல்டு ஓகேயா இப்போ எழுப்பதில் அந்த ஈஸியாக அந்த நூலை வலிச்செடுக்க முடியும் பார்க்கும்போது ஏப்பும்போது சாப்பி டு டச்சு அந்த சுடு தண்ணியில் போடும்போது ஒரு மாதிரி சாப்பியாக இருக்கும் வழுவழுப்பாக இருக்கும் அதில் இந்த ஈஸியாக எடுக்கவும் முடியும் ஓகே அதனால தான் இந்த குக்குனை தண்ணியில் வா ஹாட் வாட்டரில் போடுறது ஈஸியாக பாயிலிங் வாட்டரில் நெக்ஸ்ட் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா இன் வேர்ல்ட் வேர்ல்டு டோட்டல் லேண்ட் ஏரியா இந்த வேர்ல்டில் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளோ இருக்கும் எஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் க்ளோபல் லேண்ட் ஏரியா டோட்டல் குளோபல் லேண்ட் ஏரியாவில் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஃபாரஸ்ட் க்ளியர் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் வேர் டு வி கெட் ஆக்சிஜன் வி பிரீத் இன் நம்ம சொசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கலாம் அது எங்கே இருந்து நமக்கு கிடைக்கிறது எஸ் விக் ஆக்சிஜன் பை ப்ரீத்திங் இன் ஃப்ரெஷ் ஏர் இல்லையா ஃப்ரெஷ் ஏர்லேயே இருக்குது எப்படி இந்த ஏர் அந்த ஆக்சிஜன் வந்தது ஓகே டூரிங் ஃபோட்டோஸ்தோசிஸ் பிளான்ஸ் ரிலீஸ் ஆக்சிஜன் அண்டி பிபீபிள் இன்ஹெயில் ஆக்சிஜன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபோட்டோஸ்தோசிஸ் டைமில் இது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணோம் ஓகே ஆண்டி பிபீபிள் இன்ஹெயில் ஆக்சிஜன் இப்போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுனால தான் நம்மளை அந்த அதை ஆக்சிஜன் நம்மள இன்ஹெல் பண்ணுறது நம்ம சொசிக்கிறது ஓகே ஸோ அப்போ நமக்கு எங்கே எங்கேனா ஆக்சிஜன் கிடைக்கா அட்மாஸ்ஃபியர் தான் அட்மாஸ்ஃபியர் அந்த ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும் ஃபோட்டோசிஸ்டில் இந்த பிளான்ஸ் ரிலீஸ் பண்ணுறது கிளியர் நெக்ஸ்ட் இல் இஃபெக்ட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் இந்த டிஃபாரஸ்டேஷனால் என்னென்ன இஃபெக்ட் இருக்குது எஸ் அதனுடைய நெக்ஸ்ட் தலைமுறை எஸ்டிங்ஷன் ஆகி போகுது அதே மாதிரி தான் அதே மாதிரி என்னோடய ஹேபிட்டேட்டு போகும் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அதனுடைய கார்பன் அது நமக்கு கார்பன் சைக்கிள் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும் இல்லையா நெக்ஸ்ட்டு சாயில் இரோஷன் மண்ணை அழிச்சு ஒரிச்சிட்டு போகுமா அழிச்சிட்டே போகும் மண் எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிசர்ட்டு ஓகே இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வரும்போது டிசர்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாகும் நெக்ஸ்ட் ஒன்று டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் மழையோட அளவும் ஜாஸ்தியாகும் ஓகே மழையோட அளவு கூடும் மழையோட அளவு அளவு கூடும்போது மழையோட எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிசர்ட் அதே மாதிரி டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் மழையோட அளவு குறையும் டிக்ரீஸ் குறையும் ஓகேயா ஸோ இது மழையோட அளவு எப்படி ரிடியூஸ் ஆகும் யெஸ் டிரான்ஸ்பரேஷன் கம்மியாக கரெக்டு ஏன்னா இலையில் மரத்தில் இருக்கக்கூடிய இலையில இலையில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழி தானே வாட்டர் டிரான்ஸ்பரேஷன் ஆகிறது அப்போ ட்ரான்ஸ்பரேஷன் கம்மியாகும் போது கண்டென்சேஷன் இல்லாமல் என்ன ஆகும் எஸ் ரெயின்ஃபாலும் கம்மியாகும் ஸோ நிறைய ப்ராசஸ் ப்ராப்ளம் இருக்குது டிஃபாரஸ்டேஷனால் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஹவு கேன் தி ஹேபிட்டேட் ஃபார் வைல்டு அனிமல் இன்க்ரீஸ்டு இப்போ வைல்ட் அனிமனோட பிளேஸ் இருக்குல்ல அது உயிர் வாழக்கூடிய இடம் ஃபாரஸ்ட் தானே இது எந்த மாதிரி நமக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வயல்ட் அனிமல்ஸோட ஹேபிடேன்னு சொல்கிறது என்ன ஃபாரஸ்ட் தானே ஃபாரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது எஸ் ஒன் ரீஃபாரஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஒன் அஃபாரஸ்டேஷன் ஓகே ரீனு கேட்கும்போது நமக்கு தெரியும் திருப்பியும் ஃபாரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது அந்த வேர்லேயே நமக்கு தெரியணும் ரீஃபாரஸ்டேஷன் அப்போ ஃபாரஸ்ட் இருந்த இடம் அதில் என் மர மரம் அங்கங்கேயே போயிருக்கு அப்போ அந்த பிளேஸ்லேயே திருப்பி மரத்தை வச்சு வளர்த்துறது தான் ரீஃபாரஸ்டேஷன் ஓகே அஃபாரஸ்டேஷன் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் ஓப்பன் லேண்ட் நிறைய இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மரத்தை வச்சு செடி தான் அஃபாரஸ்டேஷன் ஓகே ஸோ ரீஃபாரஸ்டேஷன் இஸ் ரீபிளாண்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் அ லேண்ட் ஏரியா விச் ஹேட் லோஸ்ட் இட்ஸ் ஃபாரஸ்ட் கவர் ஃபார் சம் ரீசன் பல ரீசனால் ஃபாரஸ்ட்லேருந்து அந்த நிறைய மரங்கள் போயிருக்கு இல்லையா ஸோ அந்த லேண்ட் ஏரியாவில் திருப்பி ரீப்ளான்ட் பண்ணுறது புதிய செடி வைக்கிறது தான் ரீஃபாரஸ்டேஷன் பட் அஃபாரஸ்டேஷன் இஸ் க்ரோயிங் ஃபாரஸ்ட் இன் ஏரியா விச் ஒரிஜினலி ஹேட் நோ ட்ரீ ஓவர் ஓகே ட்ரீ கவர் மரமே இல்லாத தொடசாக இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே மரம் வைக்கிறது அஃபாரஸ்டேஷன் ஓகே டீஃபாரஸ்டேஷன் மரத்தை எல்லாம் கட் பண்ணி விடுறது தான் டீஃபாரஸ்டேஷன்

ഇല്ലേ അത് പ്രൊട്ടക്ട് നെക്സ്റ്റ് വൺ റീഫോറസ്റ്റേഷൻ ഹെൽപ്പ് ഇൻസ് റീബിൽഡ് ഹാബിറ്റേറ്റ് ലോസ് ആൻഡ് ഡീഗ്രഡേഷൻ ഡീഗ്രേഡ് വിച്ച് ആർ ദി ലീഡിങ് ത്രെഡ്സ് ടു ദി ഹെൽത്ത് ആൻഡ് എൻഡേഞ്ചെൻ എൻഡേഞ്ച്മെൻറ്റ് ഓഫ് സ്പീഷീസ് സ്പീഷീസിലെ എൻഡേജ് ആകുന്നത് റീസനെ ഡീഫോറസ്റ്റേഷൻ തന്നെ അപ്പം റീഫോറസ്റ്റേഷൻ റീഫോറസ്റ്റേഷൻ പണും പോരിപ്പി അതിനോട് ഹാബിറ്ററ്റ് തിരുപ്പി വരും ഓക്കെയാ അപ്പോൾ അതിനോട് ത്രെഡ് ത്രെഡ്സ് ആയിരുന്നു തന്നെ അത് യെസ് ലീഡിങ് അത് അതിനോടേയ ഹെൽത്തും അതിന എൻഡൻസ്മെൻറ്റ് അത് ഒരൂ നാളും അവൻ്റെ ഡിസ്ട്രോയ് ആയിട്ട് വരുന്നില്ല ഇതൊക്കെല്ലാം ഒരു പരിഹാരം തന്നെ റീഫോറസ്റ്റേശൻ ക്ലിയർ നെക്സ്റ്റ് വെയർ ഇസ് കിണ്ടി നാഷണൽ പാർക്ക് ലൊക്കേട്ട് കിണ്ടി നാഷണൽ പാർക്ക് എങ്കർക്കപ്പം യെസ് കിണ്ടി നാഷണൽ പാർക്ക് ഇസ് ലൊക്കേട്ട് വയർ ചെന്നൈ വരി കുട്ട് ഓക്കെ ടൂ പൈൻറ്റ് സെവൻ സീറോ കിലോമീറ്റർ സ്കൊയർ ப்ரொடக்டட் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு இவ்வளோ ஏரியா இருக்குது அதுக்குலாம் ஓகே லொக்கேட்டட் இன் சென்னை இந்தியா இஸ் தி எய்த்து ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் பார்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் தி வெரி ஃப்யூ நேஷ்னல் பார்க் சிட்டிவேட்டட் இன் சைட் சிட்டி ஓகே அப்போ என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இந்த பார்க்கு எய் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்கில் இந்த பார்க்குன்னு சொல்கிறது எயித்து நேஷ்னல் பார்க்கா எட்டாவது இந்தியாவிலேயே எட்டாவது நேஷ்னல் பார்க்குட்டு இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்கு ஓகே ஸோ இதில் என்ன கஷ்டம்னா இந்த இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ நேஷனல் பார்க் சிட்டியோட இன் சிட்டி இந்த ஆக்சுவலி நம்ம சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருங்க சிட்டி சைடில் எப்போவுமே நேஷ்னல் பார்க் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம சென்னை சிட்டியில் பொறுத்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க்கு கிண்டி நேஷ்னல் பார்க் கிளியர் நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் விச் விச் விச்சொன் டஸ் நாட் ஹாவ் எ ஃபிக்ஸட் பவுண்ட்ரி நேஷனல் பார்க் ஆர் சேங்க்சுரி இப்போ எதுக்கு இந்த ஃபிக்சட் பவுண்டரி இல்லாத நேஷ்னல் பார்க்குக்கா சேங்குரிக்கா எஸ் சேங்குரிக்கு இல்லையா நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு உடனே கிண்டி நேஷனல் பார்க்கை மனசில் கொண்டு வாங்க அதில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் லைனுக்கு அடுத்த ஒரு குறிப்பிட்ட தூரம் மங்கி அந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும் அதுதான் ஒரு பர்டிகுலர் பவுண்டரி ஒன்று இருக்குது எதுக்கு நேஷ்னல் பார்க்கு ஆனால் சேஞ்சுரி அப்படி இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா தான் அங்கே கன்சர்வ் பண்ணுறது தான் சேங்க்சுரினு சொல்றது இப்போ சேங்க்சுரி டஸ் நாட் ஹாவ் எ பிக்ஸட் பவுண்ட்ரி பிகாஸ் இட் இஸ் டெவலப்டே ஆன் லார்ஜ் அண்ட் வாஸ்ட் ஏரியா அதுதான் சேஞ்சுரினு சொல்கிறது கிளியர் നെക്സ്റ്റ് വൺ ഹൂ ദ ഫൗണ്ടർ ഓഫ് ബ്ലൂ ക്രാസ് ഫസ്റ്റ് ഞാൻ ഇക്ക സുന്ദരം യെസ് യെസ് ക്യാപ്റ്റൻ വി സുന്ദരം ഫൗണ്ടഡ് ഇൻ ദ ബ്ലൂ ക്രാസ് ഓഫ് ഇന്ത്യ ദ ലാർജസ്റ്റ് അനിമൽ വെൽഫെയർ ഓർഗനൈസേഷൻ ആ ഏഷ്യ ഇൻ ചെന്നൈ ഇൻ ദി ഇയർ നയൻറ്റീൻ ഫിഫ്ടി ഫൈവ് ഫിഫ്റ്റി നയൻ ഓക്കെ ഇവ ഇവർ താൻ ഫൗണ്ടർ ഹി വാസ് എ ഇന്ത്യൻ പൈലറ്റ് ആൻഡ് ആനിമൽ വെൽഫെയർ ആക്ടിവിസ്റ്റ് ക്ലിയർ ഇവർ താഴെ ഫൗണ്ടർ എനോടേ അത് യെസ് ബ്ലൂ കരാസോട് ക്ലിയർ നെക്സ്റ്റ് ടെൻത്ത് കൊസ്റ്റൻ വാട് ഇസ് എസ്പെൻഷൻ ആ എ എന്നോട് ഫുൾ ഫോം എഴുതണം സി എൻ എൻ സ്റ്റീ സ്റ്റാൻഡ് കമ്മിറ്റി ദി കമ്മിറ്റി ഫോർ ദി പി പർപ്പസ് ഓഫ് സി കൺട്രോൾ ആൻഡ് എസ് സൂപ്പർവിഷൻ ഓഫ് ആൺ അനിമൽസ് ഓക്കെയാ എക്സ്പെരിമെൻസ് ഇ എ അനിമൽസ് ഓക്കെ ഇത് തന്നെ കമ്മിറ്റി സി പി സി എസ് ഇആ എന്നോട് ഫുൾ ഫാം ഓക്കെ ദാറ്റ് ആൾ അഞ്ച് ലെസൺ ഓവർ നോക്സ് നെക്സ്റ്റ് ക്ലാസ്സിൽ അടുത്ത ലെസൺ പാകം ഓക്കെ താങ്ക് യു